வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பசித் மோகி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீண்டும் பார்க்குறோம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய பெயர் பூதாகாலம், அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா தி பாஸ்ட், தமிழில் சொல்லணும்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராகுல் சதாசிவம் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஷேன் நீகம், ரேவதி அவர்கள். அண்ட் இந்த படத்தில் இசையமைச்சிருக்காரு கோபி சுந்தர் அவர்கள். இந்த படம் கரண்ட்டாக சோனி லைவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். பூதாகாலம் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா, பையன், ஒரு பாட்டி. பாட்டி ரீசெண்டாக தவறிடுறாங்க. அம்மா வந்து ஒரு மனநல பிரச்சனையால் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. ஸோ தொடர்ந்து அவங்களால கவுன்சிலிங்கும் சரியாக போக முடியல. அந்த சமயத்தில் பையனுக்கும் வேலை கிடைக்கல, அவருக்கும் ஒரு பக்கம் டிப்ரெஷன். ஸோ ரெண்டு பேருமே ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு டிப்ரெஷன் நிறைஞ்ச ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டாங்க அந்த ரெண்டு கேரக்டரும். அந்த டைமில் ஒரு வீட்டில் ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், விளைவுகள், அதுலேருந்து எப்படி இவங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்தாங்க அப்படின்றத அந்த படத்தினுடைய கதை. ஆக்சுவலி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை மனவழுத்தினால செய்யப்பட்டாங்களா செய்தாங்களா அப்படின்னு நம்மளுக்கு கண்ணோட்டம் போகும். ஆனால் இதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்பாய்லர். ஸோ தைரியமாக நான் சொல்கிறத இந்த ஒரு லைனை வச்சு பாருங்கள், படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது மாதிரி இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ சரி ஏதோ மனவழுத்தினால தான் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு நினச்சா, கடைசி 20 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க, அந்த விஷயந்தான் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்க நிலமையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த படத்தோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசலாம். ஏன்னா இது முன்னாடி பாசிட்டிவாக சொல்லிட்டே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எஸ், ஏன்னா இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து சொல்லணும்னா இந்த படத்தினுடைய கேஸ்ட், ஷேன் நீகமும் அப்புறம் ரேவதி, இவங்க ரெண்டு பேர் தான் முழுக்க முழுக்க இந்த படம் ஃபுல்லாக நிரம்பியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் எல்லா ஸ்பாட்லேயும் வராங்க, இந்த எல்லா சீன்லேயும் அவங்க ரெண்டு பேர் தான் ஃபில் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து சொல்லணும்னா ஷேன் நீகம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மனநல ஒரு பிரச்சனை உண்டான அந்த ஆளாக நடிச்சிருப்பார். முக்கியமாக வேலை கிடைக்காத ஒரு டிப்ரெஷன்லையும், அட் சேம் டைம் வந்து அம்மா வீட்டில் வந்து அம்மா மட்டும் இருக்கிற ஒரு வீடு, ஸோ தந்தை இல்லாத ஒரு வீடு, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். ஸோ எந்த அளவான ஒரு டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் வரும் படம் ஃபுல்லாகவே. அவர் வந்து ஒரு 4 நாள் தொடர்ந்து தூங்காமல் இருப்பார். அது வந்து ஏற்பட்ட விளைவுகள்னால, வீட்டில் ஏற்பட்ட விளைவுகள்னால. ஸோ அந்த 4 நாள் தூக்காமல் இருக்க அந்த ஒரு விஷயத்த தன்னுடைய கேரக்டரில் ரொம்ப நம்மளை சுலபமாக நடித்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அவரோட நடிப்பு மூலமாக நம்மளுக்கு சுலபமாக எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் சொல்லலாம் அவர் வழியாக. ஸோ சூப்பராக நடிச்சிருக்காரு படம் ஃபுல்லாகவே, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி 25 நிமிஷம், அந்த 25 நிமிஷத்தில் நம்மளை உட்கார வச்சிருக்காரு அவரோட நடிப்பு மூலமாக. அந்த ஒரு பதப்பதைக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு பயமுறுத்துகிற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியாலும் சேனிக்கும். அவருடைய லைனப் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே அதே மாதிரி தான், ஒரு யதார்த்தமான நடிப்பு நடிச்சிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பு தான் கொடுத்துருக்காரு சேனிகம் அவர்கள். ரேவதி அவங்கள பற்றி சொல்லவே தேவை, அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு தேவையான அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் எங்கே தெரியும்னா, அவங்க பிள்ளையை வந்து கொல்ல போகிற சுச்சுவேஷன் ஒன்று வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமே சில விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அந்த பேசும்போது அந்த ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு இருக்கும், சாக போகிறான் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு ஃபீலை வந்து ரொம்ப நம்மளுக்கு அழகாக கன்வே பண்ணி நம்மளை கண் கலங்க வைப்பாங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஓப்பனிங் சீன் அவங்க அம்மா பார்த்துக்கிற சீன்ஸும் சரி, அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ராகுல் சதாசிவன் அவர்கள் எண்ணிக்கையிலான ஒரு கேரக்டர்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே. அப்புறம் கன்சல்டிங் டாக்டர், இவங்க ரெண்டு கேரக்டர், அப்புறம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேரக்டர் தான் ட்ராவலே ஆகுது. அந்த 5-6 கேரக்டர் வச்சு 1 hour 45 minutes என்ன நல்லா அவுட்புட் கொடுக்குமோ அவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்காரு. முக்கியமாக கடைசி 30 நிமிஷத்தில் நம்மளை மரல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். நம்ம வேறு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிருந்தது படம், ஒரு 1.5 hours வரைக்கும் வேறு மாதிரியான ஒரு ட்ராக்ல, அதுக்கப்புறம் வர 25 நிமிஷம் அப்படியே ஒரு ட்ராக் மாறி போய் கிடக்கும். ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் ஒன்றுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காரு. அதாவது இது வந்து நல்ல ஒரு ஸ்லோபன் மூவி தாங்க, நல்ல ஒரு ஸ்லோபன் மூவி. அந்த ஸ்லோபனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய டீட்டெயில் இருக்கும். ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் என்ன வீட்டில் உண்மையாகவே பிரச்சனையா, ஏன் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா, ஏன் இவங்க இந்த கேரக்டர் இப்படி பண்ணுறாங்க, இந்த கேரக்டர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு கொஸ்டின் போய் வச்சுக்கிட்டே வந்து கடைசியில் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே வகையான ஸ்க்ரீன் ப்ளே நிறைய மலையாள படத்தில் நம்ம பார்த்துருவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருஷ்யம் அது மாதிரி தான். திருஷ்யம் 2 வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு, இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டு கடைசி 30 hours ஒரு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே வகையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. ராகுல் சதாசிவம் வந்தோட இந்த டைரக்ஷன் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷன் அப்படி தான் சொன்னோம். ஏன்னா எல்லா கேரக்டரும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. முக்கியமாக நான் ஷேன் நேமோட நடிப்புக்கு நான் அடிமை ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக ஒரு தத்ரூபமான நடிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த படத்தினோட ஒளிப்பதிவு ஜலால் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து இருட்டு சீன் நிறையா வரும். அந்த இருட்டு சீன்லலாம்
நம்மளை அறியாமே ஒரு பயமுறுத்தல் கொடுக்க வச்சுருப்பாங்க. அந்த பயமுறுத்தல் காரணம் அவருடைய வே ஆஃப் கேமரா ஒர்க் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய இடங்களில் டிபோவி நல்லா பேசப்பட்டிருக்கு. அதுவும் தாண்டி இதுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கோபி சுந்தர் அவர்கள். கோபி சுந்தர் எப்படி நான் வந்து இந்த கேமரா ஆங்கிளில் எப்படி எல்லாமே விஷயம் இருந்ததோ, அட் த சேம் டைம் கோபி சுந்தரோட இசை அதை சேர்த்து மினுக்க வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை ரொம்ப பயமுறுத்துறதுக்கு காரணமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. முக்கியமாக வந்து சொல்லணும்னா 25 நிமிஷம். என்னடா 25 நிமிஷம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் விஷயமே இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புலப்படும். அது நீங்கள் படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது இந்த 25 நிமிஷத்தில். ஓகே, இந்த படத்தில் வந்து குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்லோ பர்ன் மூவி. அதுதான் இந்த படத்தில் நான் பார்க்குற குறை. வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வரும், லவ்வர் கூட வர சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏதோ படத்தோட டைம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கொண்டு போகுது. ஏன்னா படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 40 minutes. ஸோ ஒரு சினிமாட்டிக்கான ஒரு டைமிங் கூட அடங்காமல் போயிடுமோ அப்படின்ற யோசிச்சனாலே என்னமோ நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்க்ளூட் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லைன்றது தான் ஒரு நிசப்தானமான உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் வந்து அப்படி இப்படின்னு ஒரு உருட்டி போட்டு பசஞ்சு வச்சு கிட்ட நெருக்கினா கூட அதிகபட்சம் ஒரு 1.5 hours மேலே போகாது. ஸோ அதுதான் இதோட விஷயமே. ஸோ அதனாலே என்னமோ அந்த படம் வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஷேடு அடிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஸ்லோ பண்ண கூட இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ராக் மாற்றிருக்கலாமோ, அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் வேறு மாதிரி பூந்து விளையாண்டுருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வேறு எதுவும் நெகட்டிவாக எனக்கு தோணலை. ஓகே, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோபன் கலந்த ஒரு த்ரில்லர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த த்ரில்லரை வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் வேறு மாதிரி ட்ராக்கில் கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. இருந்தாலும் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5/3. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.